அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் பிற மாநில மருத்துவக் கழிவுகள் கொட்டுவதை முற்றிலும் தடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் அசோக் சக்கரவர்த்தி. வணக்கம் அசோக் சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்னென்னவெல்லாம் கூறியிருக்கிறது விவரம்? வணக்கம். தென்காசியைச் சேர்ந்த சிதம்பரம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் நெல்லை தென்காசி மாவட்டங்களில் மருத்துவ கழிவுகள் தொடர்ந்து கொட்டப்பட்டு வருகின்றன, இதை தடுக்க வேண்டும் என கடந்த 2018 பொதுநல மனு தாக்கல் ஒன்றினை செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது அப்போதைய நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஷில்பா தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சுகாதாரத்துறை, காவல்துறை, போக்குவரத்து துறையின் அலுவலர்களை இணைத்து மருத்துவ கழிவுகள் மேலாண்மை குழு அமைக்கப்பட்டு மருத்துவ கழிவுகள் நெல்லை மாவட்டத்திற்குள் நுழையாத வகையில் முன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது என பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. ஆனால் கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகள் தொடர்ந்து கொட்டப்பட்டு வருகிறது. எனவே மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்காத நெல்லை மாவட்ட ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக சுகாதாரத்துறையின் முதன்மை செயலர் செந்தில்நாதன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அறிவிப்பின்படி மாவட்டங்களில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்கும் கண்காணிப்பு குழு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் இருந்து தமிழகத்தில் எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வருவதற்கு கோவை மாவட்டத்தில் 14 வழிகளும், கன்னியாகுமரியில் 15 வழிகளும், தேனி மாவட்டத்தின் வழியாக வருவதற்கு 3 வழித்தடங்களும், தென்காசி மாவட்டம் வழியாக வருவதற்கு 2 வழித்தடங்களும் உள்ளது. எல்லையோர மாவட்டங்களில் உள்ள இந்த வழித்தடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. மருத்துவ கழிவுகளை சட்டவிரோதமாக கொண்டு வந்து எல்லையோர மாவட்டங்களில் கொட்டப்படுவது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் கோவை, கன்னியாகுமரி, தேனி, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் சமீபத்திய எந்தவிதமான வழக்குகளும் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த 2022-23 ஆண்டுகளில் தென்காசி மாவட்டத்தில் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டியதற்காக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே தமிழகத்தில் தென்காசி மாவட்டத்தில்தான் தொடர்ந்து கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. தென்காசி மருத்துவ கழிவுகளை கொட்டும் இடமாக மாறி வருகிறது. கண்காணிப்பு குழு நியமித்து தொடர்ந்து மருத்துவ கழிவுகளை கொட்டுவது தொடர்பாக எல்லையோர மாவட்டங்களில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகிறதா என தொடர்ந்து தமிழக அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டு வருகிறது என பதில் மனுவில் தெரிவித்திருந்தனர். இதனை அடுத்து நீதிபதிகள் தமிழகத்தில் பிற மாநில மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை முற்றிலும் தடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ளனர்.